வணக்கம் அன்பர்களே இந்த நாளில் அந்த நாள் ஆம் வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த இரண்டாயிரம் ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள்வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி வாருங்கள் அன்பர்களே இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வளம் வருவோம் வரலாற்றில் இன்று ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள் கிபி ஐநூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஒர்மிஸ்தாஸின் இறப்பை அடுத்து முதலாம் யோவான் புதிய திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் கிபி ஐநூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டில் பைசாந்திய பேரரசராக மோரிஸ் பதவியேற்றார் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டில் ஜப்பானில் கியோத்தோவில் உள்ள ஹென்ரியாக்கோ கோயிலின் பௌத்த மத குருக்கள் அங்குள்ள இருபத்தி ஒரு நிச்சிரன் பௌத்த கோயில்களை தீக்கி இரையாக்கினர் ஆயிரத்தி எழுநூற்றி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டில் பிரான்சின் பதினாறாம் லூயி மன்னர் கைது செய்யப்பட்டு மக்களின் எதிரி என அறிவிக்கப்பட்டார் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி எட்டாம் ஆண்டில் பெருவின் தெற்கே அரிக்கா என்ற இடத்தில் ஒன்பது ரிக்டர் அளவு நிலநடுக்கம் ஏற்பட்டதில் இருபத்தி ஐயாயிரத்திற்கும் அதிகமானோர் உயிர் இழந்தனர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் நாணயங்கள் மூலம் தொலைபேசிகளை கட்டுப்படுத்தும் கருவி வில்லியம் க்ரே என்பவரால் அமெரிக்காவில் ஹார்பர்ட் நகரில் கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டில் ஸ்பானிய அமெரிக்க போரில் ஸ்பானிய அமெரிக்க படைகள் மணிலாவில் போரில் ஈடுபட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் ஹரி பிரியர்லி என்ற ஆங்கிலேயர் துரு ஏறாத எஃகு இரும்பை கண்டுபிடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் அமெரிக்க இராணுவ படைப்பிரிவில் முதல் தடவையாக பெண்களும் சேர்த்துக்கொள்ளப்பட்டனர் கொள்ளப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டில் பாகிஸ்தான் வானொலி பாகிஸ்தான் நாட்டு பண்ணை முதல் தடவையாக ஒளிபரப்பியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டில் பனிப்போர் காலத்தில் கிழக்கு ஜெர்மனி தனது குடிமக்கள் தப்பிச் செல்லாதவாறு பெர்லினின் கிழக்கு மேற்கு எல்லையை மூடி பெர்லின் சுவரை கட்ட ஆரம்பித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டில் ஐக்கிய ராஜ்யத்தில் கடைசி தடவையாக மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் வட அயர்லாந்தில் இடம்பெற்ற அரசியல் மத கலவரங்களை அடக்க பிரித்தானிய படையினர் வரவழைக்கப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் அப்பலோ பதினொன்று விண்வெளி வீரர்கள் நியூயார்க் நகரில் வெற்றி ஊர்வலம் வந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டில் லெபனான் உள்நாட்டு போரின் இரண்டாம் கட்டமாக பெய்ரூட் நகரில் நா நூற்றி ஐம்பது பாலஸ்தீனியர்கள் தீவிரவாத தாக்குதலில் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் இருபத்தி எட்டாவது ஒலிம்பிக் விளையாட்டுக்கள் ஏத்தன்ஸில் ஆரம்பமாயின இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் புனித பிலிப் நேரி தேவாலய தாக்குதலில் யாழ்ப்பாணம் அல்லைப்பிட்டி தேவாலயத்தின் மீது இலங்கை இராணுவத்தினரின் எரிகணை வீச்சில் பதினெட்டு பேர் கொல்லப்பட்டு ஐம்பத்தி நான்கு பேர் காயமடைந்தனர் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் என மொத்தமாக நானூற்றி தொண்ணூற்றி இரண்டு இலங்கை தமிழ் அகதிகளுடன் எம் வி சன் சி என்ற தாய்லாந்து சரக்கு கப்பல் கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தை வந்து சேர்ந்தது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் பாக்தாத் நகரில் சந்தை ஒன்றில் இடம்பெற்ற தற்கொலை தாக்குதலில் எழுபத்தி ஆறு பேர் உயிரிழந்து இருநூற்றி பனிரெண்டு பேர் காயமடைந்தனர் மேலும் ஆகஸ்ட் பதிமூன்றாம் நாளானது மத்திய ஆப்பிரிக்க குடியரசின் விடுதலை தினமாகவும் பன்னாட்டு இடதுகை பழக்கமுடையோர் நாளாகவும் அனுசரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும் நன்றி நண்பர்களே மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம் நன்றி வணக்கம்